வணக்கம். புதுமுகம் நீக்கே சேனலுக்கு உங்களை அன்பட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ராபெரி ஜாம் ஃப்ரூட் கேக் தாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தனா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து இன்னைக்கு அவன் பயன்படுத்தாம, பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணாம, வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள், நான் மைதா வந்து 1.5 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஸ்ட்ராபெரி பழமா ஒரு 10 பழம் பெருசா எடுத்து வச்சிருக்காங்க. 3 முட்டை, 3/4 கப் எண்ணெய், 1 கப் சர்க்கரை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸுங்க. இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நடுவில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க. இதை மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். இது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நான் ஸ்ட்ராபெரி வந்து கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து ஒரு சுத்தம் அரைச்சி எடுத்துக்கலாங்க, தண்ணியெல்லாம் சேர்க்காம. அதுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை. இப்போ வந்து இதில் 3/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 3 முட்டை இதில் உடச்சு ஊற்றிடலாம். வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நிறுத்தாமல் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மைதாலாம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் 1.5 கப் மைதா சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு. இப்போ பாதி மாவு நம்ம இதில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க கேக் மிக்சிங் வந்து அதுவும் இன்னொரு ஃபில்டர் வச்சு இதுல வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அரைச்சு வச்சிருக்கிறத ஃபுல்லாவே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீதி மாவையும் இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி ஆப்போசிட்டாக நல்லா ரவுண்ட் பண்ணி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்சிங் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. மேல ஒரு கேக் மோல்டர்ல வந்து நம்ம பட்டர் கொஞ்சம் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்காங்க. அதுல வந்து இப்போ நம்ம மிக்சிங் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கேக் மோல்டர் இல்லையா, நான்ஸ்டிக் கடாய் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதில் வந்து பண்ணலாம். ஒரு இரும்பு தவா இருந்துச்சுன்னா அதில் வந்து உப்பு போட்டு ஹீட் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் தவாவில் வந்து நம்ம வந்து கேக் மிக்சிங்கை ஊற்றி மூடி போட்டு வச்சிட்டோம்னு சொன்னால் அப்போவுமே கேக் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அது இன்னுமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இப்போ நம்ம மிக்சிங்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தடுப்பில் வச்சிடலாங்க. இது ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 to 40 மினிட்ஸ் ஆகும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு டிஷ்யூ எடுத்து அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ எனக்கு கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. நைஃபோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோ வச்சு பார்த்தோன்னு சொன்னால் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஜாமுக்கு வந்து ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நான் ஒரு 10 பழம் ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு இதில் சேர்த்துக்கலாங்க.
இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கப் அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் கிடச்சிருக்கு. நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. நம்ம சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும், நமக்கு கொதிக்க கொதிக்க திக் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும், ரெடி ஆகிடும். இப்பவே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. கலரும் பாருங்க, அப்படி நேச்சுரல் கலர், ரொம்பவே கலர் பார்க்கவே சூப்பராக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆறும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். நம்ம இந்த ஆறின கேக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரூட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆப்பிள் பழம் ஸ்ட்ராபெரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நமக்கு விருப்பப்பட்ட மாதிரியான ஃப்ரூட்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஜாமும் நல்லா ஆறிடுச்சு, ஃபஸ்ட்டு ஒரு லேயரை அப்ளை பண்ணி விட்டுருலாங்க. இந்த மாதிரி ஜாம் வந்து நம்ம செஞ்சு வீட்டில் கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து பிரெட்டு சப்பாத்திக்கெலாம் கூட செஞ்சு கொடுக்கலாங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ராபெரி சீசன் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஜாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் வீட்லேயே, ரொம்பவே ஈஸியான இதுதாங்க. ரெண்டே பொருள் போதும். இப்போ செகண்டும் அப்ளை பண்ணிடலாம் நம்ம ஃபுல்லாக. இப்போ சைட்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருலாங்க. நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்லாம். பாத்தீங்கன்னா இப்ப நான் சாக்லேட் சில்வர் பால் வந்து அப்படியே டெக்கரேட் பண்ணி விட்டுறலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கும் போதே. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு கலர்லாம் நம்ம சேர்க்கவே இல்லை, நேச்சுரலாகவே பாருங்க எவ்வளோ கலராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப எம்மையாக சூப்பராக இருந்துச்சு. கேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டாக இருந்துச்சுங்க. பாருங்க கட் பண்ணும் போதே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.